உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் திமுக தலைவர் ஸ்டாலின் இப்படிச் செய்யலாமா கேள்வி கேட்ட இளைஞர் கலைஞர் கருணாநிதி போல் பதிலளித்து அசத்திய கனிமொழி திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி கோவில்பட்டி மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட இமாம் மணியாச்சி ஊராட்சி திட்டங்குளம் ஊராட்சி நாலாட்டின் புதூர் ஊராட்சி வில்லிச்சேரி ஊராட்சி முடுக்கு மீண்டான்பட்டி ஊராட்சி ஆகிய இடங்களில் நடைபெற்ற ஊராட்சி சபை கூட்டங்களில் பங்கேற்றார் அப்போது தனக்கு எதிராக கேள்வி கேட்ட இளைஞர்களை சாமார்த்தியமாக கலைஞர் கருணாநிதி போல் பதில் கொடுத்து அசத்தினார் கனிமொழி கோவில்பட்டி மேற்கு ஒன்றிய திட்டங்குளம் ஊராட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டபோது இமானுவேல் சேகரன் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு கூட்டத்தை தொடங்கினார் அப்போது அங்கிருந்த தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சேர்ந்த சரவணகுமார் என்ற இளைஞர் திமுகவை சேர்ந்த யார் வந்தாலும் இமானுவேல் சேகரன் சிலைக்கு மாலை அணிவித்ததில்லை நீங்கள் அணிவித்திருக்கிறீர்கள் அதற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் மேலும் அதே சமூகத்தை சேர்ந்த சம்பத்குமார் என்ற பிஹெச்டி படித்த இளைஞர் கனிமொழியை நோக்கி உங்கள் அண்ணன் மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயரை வைப்பதாக சொல்லி ஒரு ஜாதி சண்டையை உருவாக்க பார்க்கிறார் என்று கோபமாக கேட்டார் அதற்கு கனிமொழி அமைதியாக எந்த கோரிக்கையும் தளபதியிடம் வைக்கும்போது பரிசீலிக்கப்படும் என்று சொல்லுவது இறுதியானது அல்ல இது போன்ற கோரிக்கைகள் மீது உடனடியாக முடிவெடுத்துவிட முடியாது என்று படித்த உங்களுக்கு தெரியாதா என்று அவரையே மடக்கி இந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் கூட்டம் முடிந்த பிறகு கோவில்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் கனிமொழியிடம் வந்து இப்படி இவர்கள் கேட்டதற்கு கோபித்துக் கொள்ளாதீர்கள் என்று கூறினார் அதற்கு பதிலளித்த கனிமொழி மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளித்து நாம் அவர்களுக்கு புரிய வைத்து விட்டால் போதும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அதற்காக நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீர்கள் என்று கூறினார் கூட்டத்தை முடித்துவிட்டு சென்ற கட்சிக்காரர்கள் கலைஞர்களிடம் இருந்த புத்தி கூர்மையும் பதில் சொல்லும் திறமையும் இவரிடத்தில் காண முடிகிறது என்று கூறி சென்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனையும் செய்யுங்கள்